ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இது நம்ம சேனல் டிராவல் வித் ராம் அண்ட் சாம். இந்த எபிசோடில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். தக்கலையில் இருக்கக்கூடிய புதுசாக ஸ்டார்ட் பண்ண இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கும். ஹெச்பி ஃபுட் கோர்ட்டுங்கிற இந்த ரெஸ்டாரண்ட் தான் மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். உள்ளே வந்து நிறைய வெரைட்டியாக இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பாட் பிரியாணி, ஷவர்மா, பூஸ்ட் பீஸா ஷாப் அப்படின்னு எல்லாமே இருக்குது. எல்லா வெரைட்டியும் இருக்குது ஒரே இடத்துல. வெளியிலேருந்து பார்த்தாலே நல்லா அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது கடை. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஆம்பியன்ஸே நல்லா இருக்குது, நல்லா லைட்டிங்காக பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த சைடு எல்லாமே கவுண்டர் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஷவர்மாக்கு, கிரில்லுக்கு, அப்புறம் வந்து மீட் அண்ட் இட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு தனியாக கவுண்டர் கொடுத்துருக்காங்க. அதே போல் பீஸா ஷாப்புக்கும் தனியாக கவுண்டர் கொடுத்துருக்காங்க. பாட் பிரியாணி அதுக்கு உங்களுக்கு கவுண்டர் வைஸ்லவே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியாச்சுன்னா வரும்னு நினைக்கிறேன். எப்போ வழக்கம் போல் சாம் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு இடத்த பார்த்து உட்காந்துருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆம்பியன்ஸ் வந்து சும்மா சுற்றி பார்க்கலாம். எனி டைம் வந்து க்ரௌடாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது ஆம்பியன்ஸு. ஸோ ஆம்பியன்ஸ் வந்து உண்மையாகவே பக்காவாக பண்ணியிருக்காங்க. உங்களை பார்த்தாலே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, ஃப்ரேம்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான் என்னென்னு இப்போ வந்து தலை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எத்தனை டிஷ் இருக்குன்னு பார்த்துருவோம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, ஆறு, ஏழு டிஷ். ஆடியன்ஸ் ஒரு ஹாய் சொல்லு. டிஷ்ஷு டிஷ்ஷுனே இருக்கான் மக்களே. ஃபுட்ரு இதோட ஃபுட்ரு இது இல்லை. நீங்கள் ஹாய் சொல்லி ஒரு ஹாய் சொல்லணும். சரி மக்களே, ஹாய் சாம் ஒரு ஹாய் சொல்லு. ஹாய் 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 சொல்லு. எத்தனை ஹாயில் சொல்லுவோம். சரி ஓகே, ரெடி. இப்போ ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட எட்டு டிஷ் கிட்ட நம்ம இது பண்ணியிருக்கோம், ஆர்டர் பண்ணியிருக்கோம். மெனு கார்டை பார்த்து வந்து தலை சுத்திடுச்சு. அவ்வளோத்துக்கு நிறைய மெனு கார்டு. இது மட்டும் இல்லை, என்ன பாருங்க, இங்கேயும் ஒன்று இருக்கு, பின்னாலே இருக்கு, அங்கேயும் ஒன்று இருக்குது. மெனு கார்டே வந்து வேறு லெவலில் பயங்கரமாக இருந்து. நாங்கள் ஃபுட்டை வந்து டிசைட் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு, எதை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மீட் அண்ட் ஈட், ஷவர்மா அண்ட் கிரில்ஸ், அப்புறம் வந்து பாட் பிரியாணி, அப்புறம் பூஸ்டினோட இது இருக்குது. ஸோ அது வந்து பீஸா ஷாப்பு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு ஃபுட் கோர்ட்டோட சேர்ந்த ஒரு இது தான் இது. ஸோ என்னென்ன டிஷ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சில்லி சிக்கன், ஸ்பைசி ட்ரம் ஸ்டிக், இது இது ரெண்டு பீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து விங்ஸு, சில்லி சிக்கன் தான், ஸ்பைஸியாக தான் இருக்கும். இது வந்து கிறிஸ்பி சிக்கன் சாண்ட்விச். இது ஆக்சுவலாக ஒன்று தான், ரெண்டாக கட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரியும், ஃப்ரைட் சிக்கன், கிறிஸ்பி சிக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அது. ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா வந்து பெப்பர் கிரில் சிக்கன். இந்த சம்பவம் வந்து பார்பிக்யூ, ஃபிஷ் பார்பிக்யூ. இது வந்து நெய்மீனை தான் பார்பிக்யூ பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து ஸ்டஃப்டு குல்ச்சா. ஸோ இப்போ எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு வழக்கம் போல் வந்து டவுட்டாக இருக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் ராமு? கிறிஸ்பி சிக்கன்லேயே நார்மலாக கிடைக்கக்கூடிய கிறிஸ்பி சிக்கன்லேருந்து ஆரம்பிக்கலாம். கிறிஸ்பி சிக்கன்லேருந்து ஆரம்பிக்கலாமா? ஃப்ரைட் சிக்கன் அல்லது கிறிஸ்பி சிக்கன் சொல்லுவாங்க. இது வந்து டபுளட் விங்ஸும் செஸ்ட்டும் மட்டும் வரும். ஸோ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மை ஃபேவரேட். சாப்பிட்டு பார்த்துக்கலாம். ஃப்ரைட் சிக்கன் ஆக்சுவலாக வந்து நிறைய இடத்துல டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரில. மீட் அண்ட் ஈட் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணுறேன். நல்லா இருக்கு. நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா இருக்கும்னு. ஆமாம், சாஸ் நிறைய விட்டால் தான் முடியும். உண்மையாக மக்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஒர்த் ஃபார் மணி, மணிக்கு நல்ல ஒர்த்துன்னு சொல்லலாம். டபுளட் சிக்கன் வந்து 144 ரூபீஸ். ஸோ 144 ரூபாய்க்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன். மீட் அண்ட் ஈட்டில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது. மீட் அண்ட் ஈட் இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்லா இருக்குது சீரியஸ்லி. ஃப்ரைட் சிக்கன் வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிட்டோம். அது வந்து 144 ரூபீஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்பி சிக்கன் சாண்ட்விச் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இது மொத்தமாக வந்து ஒரு பீஸ் தான். ஸோ ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே தக்காளியெல்லாம் போட்டிருக்காங்க. உள்ளே என்ன இருக்குது, மேலே நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, சீஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து சிக்கன் வச்சுருக்காங்க. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த சீஸு கூட சேர்த்து சாப்பிடும்போது
செம்மையாக இருக்குது. மேலே கொடுத்துருக்க அந்த பிரெட் வந்து உண்மையில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, வேறு லெவல். மக்களே வந்து உள்ளே வந்து கிறிஸ்பி சிக்கனாகவும் வச்சுருக்காங்க, அதோட சீஸ் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ அதோட வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் நிறைய, பயங்கர சாஃப்டாக இருக்குது, அப்படியே கடிச்சிடலாம். தெரியுதா மக்களே, அந்த கிறிஸ்பி சிக்கன், அந்த சீஸு, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. இந்த சாண்ட்விச்சோட வந்து மிடில் வந்து சீஸ் ரொம்ப நல்லா ஹெவியாக இருக்குது, உண்மையில் நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரேட் வந்து ஒரு பீஸ் வந்து 104 ருபீஸ். 104 ருபீஸு பார்த்துருப்பீங்க சைஸ். நான் இதோட 2 வாய் கடிச்சிட்டேன், மணிக்கு ஒர்த்தான ஒரு குவான்டிட்டி, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரில் சிக்கன் ஸ்பைசி ட்ரம் ஸ்டிக், நல்ல ஸ்பைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மசாலாலாம் போட்டு எடுத்து அப்படியே வச்சுருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லா சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்ட உடனே வந்து அந்த ஸ்பைசினஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல, கொஞ்சம் சீவ் பண்ண பிறகு தான் தெரியுது, கொஞ்சம் லைட்டாக ஸ்பைசியாக இருக்குது. இதில் வந்து கார்லிக் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கார்லிக்கோட ஒரு ஃப்ளேவர் தெரியுது. ஆனால் மேலே வந்து மசாலா வந்து அவ்வளோவா இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் வந்து சாப்பிடும்போது அந்த ஸ்பைசினஸ் வந்து தெரியுது, நல்லா தெரியுது. சாப்பிடும்போது நல்லா சீவ் பண்ணும்போது நல்லா தெரியுது. மைனஸ் வந்து கரெக்டான காம்பினேஷனாக இருக்குது. எனக்கு மயனீஸ் வச்சு சாப்பிட்றதோட சாஸ் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா, சாஸ் ட்ரை பண்ணி பாரு. ஆக்சுவலி வந்து மைனஸ் வச்சு சாப்பிட்டாச்சுன்னா இதோட அந்த ஸ்பைசினஸ் வந்து அதை அப்படியே எடுத்துருது. இது வந்து புளிப்பை கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. கண்டிப்பாக இது வந்து சாஸ் கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையில் நல்லாயிருக்கும். 2 பீஸ் வந்து 149 ருபீஸ், பரவாயில்ல, ஆவரேஜாக நான் ரேட்டு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து மீட் அண்ட் இட் வந்தீங்க அப்படின்னா வந்து மகேஷ்னு ஒருத்தர் இருப்பார், அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள். அவர் தான் வந்து நல்லா கவனிச்சார் இன்னும் எங்களை அண்ணன் தான். ஆக்சுவலாக அவர் வந்து வெக்கப்பட்டு ஓடுறாரு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாய் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி உண்மையாக வந்து ரொம்ப நல்லா கவனிச்சார், ரொம்ப இங்கே இருக்கவங்களாம் நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கார். ஆல்வேஸ் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ், அதானே வேணும். கண்டிப்பாக, ஆமாம். பெப்சி. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ஃப்ளேமி விங்ஸு, இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 பீஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது. ஃப்ளேமி விங்ஸ், ஃப்ளேமினாலே எரிப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை பார்த்தாலே அப்படி தான் இருக்குது. எனக்கு இன்னும் அந்த இதுக்கு முந்தைய நான் சாப்பிட்ட அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம இதுக்கு முன்னே ட்ரை பண்ண அந்த டிஷ்ஷோட அதே டேஸ்ட் தான். கிரில் சிக்கன் ஸ்பைசி ட்ரம் ஸ்டிக் இருக்குல்ல, அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. குட்டியாக இருக்குது, நடுவில் மட்டும் ஒரு போன் வருங்க, இது மட்டும்தான் ஒரு போன், மீதியெல்லாம் ஃப்ளஷ் தான். 4 பீசஸ் இதில் கொடுத்துருக்காங்க, விங்ஸு இந்த சைஸில் தான் இருக்குது. இதோட ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ். இது ஆக்சுவலாக ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரில, இந்த ரேட்டுக்கு இவ்வளோ 4 பீஸ் வந்து. தெரிஞ்சவங்க யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு. பட் இதுக்கு முன்னால் ட்ரை பண்ண டிஷ்ஷஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து அந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்து தான். பட் இது வந்து எங்களுக்கு தெரில, சொல்ல தெரில. ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து சிக்கன்லேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகி நம்ம வந்து டிஷ் சேஞ்ச் ஆகும். இது வந்து ஆக்சுவலாக சிக்கன் கிடையாது, இது ஃபிஷ்ஷு, பார்பிக்யூ ஃபிஷ். கிட்டத்தட்ட எத்தனை பீஸ், 1, 2, 3, 4, 5 பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதோட ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ். இது வந்து நெய்மீன் ஃபிஷ் தான், ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு, ஆனால் இந்த லெமன் வந்து தான் இன்னும் சூப்பராக இருந்துருக்கும். ஸோ மக்களே வந்து சிக்கனில் தான் டிக்கா நம்ம சாப்பிட்ருக்கோம், இது வந்து நெய்மீன் டிக்கா. ஏன்னா ஆக்சுவலாக அந்த சிக்கன் சாப்பிட்டுட்டு ஃபிஷ் சாப்பிடுனால கொஞ்சம் ஏதோ மாதிரி இருந்த மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் டப்புன்னு நம்ம அந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது சிக்கன்லேருந்து ஃபிஷ் வரும்போது அது ஏதோ மாதிரி தான் இருக்குது. பட் வந்து உண்மையிலே வந்து டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீ வந்து சிக்கன்லேயே டிக்கா சாப்பிட்டுட்டு ஃபிஷ் டிக்கா சாப்பிட்டு அந்த டேஸ்ட் வந்து டிஃபர் ஆனதுனால உனக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது. பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. பட் அந்த டேஸ்ட்டு கூட வந்து இது பண்ணுறது, கோப்பப் பண்ணி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கேரட்டு, ஒரு பீட்ரூட்டு, மிளகா, எடுத்து வாயில் போட்டுறவங்க எரிக்குது.
மிளகா பின்ன போட்டால் எரிக்காமல் என்ன செய்யும் மக்களே? மயனஸ் வச்சு சாப்பிடும்போது உண்மையில நல்லா இருக்கு, சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டஃப்டு குல்தா அப்படின்னு ஒரு டிஷ்ஷு. இது வந்து என்னென்னா, நானை வந்து ஸ்டஃப் பண்ணி ஏதோ நான்வெஜ் போட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அது கூட நம்ம எதை வச்சு ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, பெப்பர் கிரில் சிக்கன். ஸோ இது வந்து ஹாஃப் பெப்பர் கிரில் சிக்கன், 4 pieces வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் அதுவும் தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ராம், டேக் இட். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நான். ஆக்சுவலி இது வந்து நான்வெஜ் நானா, பார்த்தாலே கலர்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே வந்து சிக்கன்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது, பட் சீவ் பண்ணுறது கொஞ்சம் அப்படி இந்த ரப்பர் மாதிரி இருந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. உள்ள சிக்கன்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணிருக்காங்க பார்த்தியா, ஃபுல்லாகவே ஸ்டஃப்டு திங் தான். உள்ளே ஃபுல்லாக வந்து சிக்கன் வச்சு நீட்டாக ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அந்த நான் கூட சேர்த்து சாப்பிடும்போது உண்மையில் நல்லாயிருக்கு. பெப்பர் கிரில் சிக்கன் கூட வந்து இதை சேர்த்து சாப்பிடலாம் நினச்சோம், பட் வந்து என்ன ஆகிடுச்சிட்டு அப்படின்னு வந்து உள்ளே சிக்கன் ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால அந்த சிக்கனோட டேஸ்ட் அப்படியே இருக்கு. ஸோ அதை தனியாகவே நம்ம ட்ரை பண்ணிடலாம். இதோட ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டிஷ் வந்து மொத்தம் 100 rupees, மொத்தம் 4 pieces வச்சுருந்தாங்க, 100 rupees. ஆக்சுவலி இந்த நானில் வந்து சின்ன சின்னதாக கேரட்டு, அப்புறம் வந்து சின்ன சின்னதாக சிக்கன்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் டேஸ்ட் நல்லா இருக்குது. அது மேலே வந்து கொத்தமல்லி தூவிருக்காங்க, அது போக வந்து வெள்ளை எள்ளும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து சாப்பிடும்போது வந்து ஃபுல் ஃபில்லான ஒரு ஃப்ளேவராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், பெப்பர் கிரில் சிக்கன். இது வந்து ஹாஃப் பெப்பர் கிரில் சிக்கன் தான். ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 190 rupees. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பெப்பர்ட் கிரில்டு சிக்கனில் வந்து நமக்கு இந்த வாட்டி லெக் பீஸ் கிடச்சிருக்கு. ஸோ அது மேலே பாருங்கள், பெப்பர்லாம் ஆட் பண்ணி சூப்பராக இருக்குது. ஃப்ளேவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ஸ்பைசினஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். கேப்சிகம், வெங்காயம் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் மசாலாவாக தான் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். அதாவது சாஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், மொத்த சிக்கனோட இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பெப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கனால அதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் தூக்கலாக, கொஞ்சம் காரம் லைட்டாக ஆட் பண்ண மாதிரி இருக்குது. நம்மளும் கொஞ்சம் சாஸ் போட்டு ஆட் பண்ணி பார்ப்போம். நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பெப்பர் சில்லி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஃப்ரைட் சிக்கன் தான், அதான் வேறு லெவல். பெப்பர் கிரில் சிக்கன் ஹாஃப் பிளேட் வந்து எவ்வளோ ரூபா அப்படின்னா, 190 rupees, 4 pieces வச்சுருப்பாங்க. பெப்பர் கிரில்டு சிக்கன் சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருந்து. அடுத்தது வந்து பர்கர் ஐட்டத்துக்கு வந்தாச்சு, மேக் அண்ட் சீஸ் பர்ஸ்ட் பர்கர். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? பேட்டீஸ் வச்சுருக்காங்க, ஆனால் வெஜ் பேட்டீஸ், ஆனியன்லாம் போட்டு நல்லா சீஸ்லாம் ஆட் பண்ணி சூப்பராக இருக்குது. நான்வெஜ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட பேர் அப்படின்னா வந்து மீ ஃப்ரைட் சிக்கன் பர்கர். இது கொஞ்சம் நிறையவே உள்ள சிக்கன் இருக்குன்னு நினைக்கிறேன். வாவ், கிறிஸ்பி சிக்கன் வச்சுருக்காங்க. அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படி கடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை சாப்பிட்றதுக்கு ஒரு ரெகுலராக ஆவரேஜாக சாப்பிட்டது மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். உண்மையில் நல்லா இருக்குது. கொஞ்சம் சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா வந்து நிறைய கடிச்சிட்டேன். பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஏற்கனவே நிறைய வீடியோ சொன்ன மாதிரி பர்கரில் வந்து எனக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் ஸ்டில் வந்து நல்லா தான் இருக்குது. பிடிச்சவங்களே கண்டிப்பாக பிடிக்கும். இந்த பர்கரோட பேர் வந்து மீ ஃப்ரைட் சிக்கன் பர்கர். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 114 rupees. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்கர் பிடிச்சவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி வந்து நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்பி சிக்கன் போலேயே தான் வந்து இந்த வெஜ்லேயே வந்து பேட்டிஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஸோ சீஸ்லாம் ஆட் பண்ணிடுறாங்க, அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எங்கே ஆரம்பிக்குதுன்னே தெரியல. ஆக்சுவலி மக்களே, உண்மையாகவே வந்து இது வெஜ்ஜு சாப்பிட்ட மாதிரியே இல்லை, நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. வெஜ்ஜு ப்ரிஃபர் பண்ணவங்க வந்து கண்டிப்பாக இந்த பர்கர் வந்து டேஸ்ட் பண்ணலாம் நான் சொல்லுவேன். கிறிஸ்பியாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. 99 rupees தான், கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. 99 rupees வந்து நல்ல சூப்பரான ஒரு வெஜ் பர்கர். ஃபைனலாக வந்து நம்ம இதை சாப்பிட்டு என் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நட்ஸு. இது ஆக்சுவலாக வந்து பிஸ்தா ஃபுல்லாக பொடிச்சு போட்டிருக்காங்க, அப்படியே க்ரீனிஷாக கலர்ஃபுல்லாக இருக்குது. வா, என்னோட ஃபேவரெட்டு பிஸ்தா ஒன்று, ஸ்ட்ராபெரி ஒன்று, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி வந்து இங்கே வந்து டெண்டர் கோக்னட் இல்லை, நான் டெண்டர் கோக்னட் இருந்தால் நான் டெண்டர் கோக்னட் சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ இருக்க வயிறு ஃபுல்லுக்கு வேண்டாம். பிஸ்தா நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக வந்து ரேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 80 rupees தான். உண்மையில் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மீத்தா நீட் ரெஸ்டாரண்ட் வந்து புதுசாக இங்கே ஆரம்பிச்சது, தக்கலையில் பிரான்ச்சு. நம்ம நாகர்கோவில் இருக்குது, நித்திரவலையில் இருக்குது, குளச்சலில் இருக்குது, மார்த்தாணத்தில் இருக்குது. மார்த்தாணத்தில் போட்டிருக்கவங்க தான் இங்கேயும் போட்டிருக்காங்க தக்கலையில்.
கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்டீரியர்லாம் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆம்பியன்ஸ் எல்லாம் வேறு லெவல், பக்கா ஃபுல்லாக ஃபேமிலி வரைக்கும் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பெரிய சீட்லாம் போட்டிருக்காங்க. அதுதான் அது. ஆக்சுவலி வந்து நம்மளே இவ்வளோ வெரைட்டியாக சாப்பிட்டோம். இது வந்து கிட்டத்தட்ட மெனு கார்டில் இருந்து 0.5% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது போக ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. பாட் பிரியாணியாக இருக்கட்டும், ஸ்பிரிங் ரோலாக இருக்கட்டும், ஷவர்மாவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இன்னும் எக்கச்சக்கமாக என் மெனு கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மெனு கார்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள். அப்புறம் இது போக 2-3 பெரிய மெனு கார்டெலாம் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து எங்களால் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ண முடியாது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலான்னா கூட டைப் பண்ணோன்னா 2 நாள் ஆயிரும் போல இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. இதை போல் இன்னும் 2 ஷீட்டு கூட இருக்குது. ஸோ மேக்ஸிமம் உள்ள இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் எங்கே போனோம், எங்கே போய் ரிவ்யூ பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதுவும் மீட் அண்ட் ஈட் ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம ஃபாலோவர் சொல்லி தான் நம்ம வந்து பண்ணுறோம். மறுபடியும் இன்னொரு வீடியோ வந்து உங்களை வந்து பார்க்குறோம். அதற்கு பபாய் ஃப்ரம் சாம் அண்ட் சாம் அண்ட் ராம் சொல்ல. பபாய்.